சாதாரண யூடியூப் சேனல்ல இருந்து தேசிய செய்தி தொலைக்காட்சி வர நவம்பர் 7 தேதி அன்னைக்கு நடிகர் கமல்ஹாசனின் 68 பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்ச நிலையில இந்தியன் 2 படத்தை தயாரிச்சு வரக்கூடிய லைகா நிறுவனம் மட்டும் கமல்ஹாசனுக்கு வாழ்த்து சொல்லாதது ஏன் அப்படின்ற கேள்வி தமிழ் சினிமா வட்டாரத்துல எழுந்திருக்கு. நடிகர் பாபி சின்ஹா, ஆர்ஜே விஜய்க்கு எல்லாம் வாழ்த்து சொல்லக்கூடிய லைகா நிறுவனம் கமல்ஹாசனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லாததுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்ற கேள்விகளோட கோடம்பாக்கத்தை சுற்றிய போது சில தகவல்களும் கிடைச்சது. கமல்ஹாசனின் 68 பிறந்தநாள் கொண்டாட்டம் நவம்பர் 7 அன்னைக்கு நடைபெற்றுச்சு. அன்னைக்குதான் விக்ரம் படத்தின் 100 நாள் கொண்டாட்ட நிகழ்ச்சியும் சென்னையில கலக்கட்டுச்சு. விஜய் டிவில கமல்ஹாசன் பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சிகள் நிறைய நடைபெற்றுச்சு. அது மட்டுமில்லாம பிக்பாஸ் நிகழ்ச்சியிலையும் கமல்ஹாசன் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டுச்சு. இந்தியன் 2 படத்தை இயக்கி வரக்கூடிய இயக்குனர் சங்கர் அந்த படத்தின் பிரத்யேக புதிய போஸ்டரை வெளியிட்டு இந்தியன் படக்குழு சார்பா உலக நாயகனுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பதிவிட்டு இருந்தாரு. ஆனா தயாரிப்பு நிறுவனமான லைகா கமல்ஹாசனை சட்டை செய்யாம போனதுக்கு காரணம் நவம்பர் 6 அன்னைக்கு மாலை உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்ட கமல்ஹாசன் 234 பட அறிவிப்பு தான். தற்போது கமல்ஹாசன் லைகா நிறுவனத்தின் தயாரிப்புல சங்கர் இயக்கத்துல இந்தியன் 2 படத்தின் படப்பிடிப்புல பங்கேற்றுட்டு வராரு. விரைவில் அந்த படத்தின் படப்பிடிப்பு முடிவடைய இருக்கு. அதற்கடுத்து அந்நிறுவனத்தின் தயாரிப்பிலேயே இன்னொரு படம் நடித்து தருவதா சொல்லி ஏற்கனவே பெரும் தொகையை முன்பணமா பெற்றிருக்காரு கமல்ஹாசன். தலைவன் இருக்கிறான் அப்படின்னு அந்த படத்துக்கு பெயர் வச்சிருக்கிறதாவும் ஏற்கனவே அறிவிப்பு வெளியாச்சு. ஆனா அதுக்கு பின் அப்பட வேலைகள் எதுவுமே நடக்கல. இந்தியன் 2 முடிஞ்சதும் அந்த பட வேலைகளை தொடங்குவார் அப்படின்னு லைகா நிறுவனத்தை நினைச்சிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில கமல்ஹாசன் பிறந்த நாளை ஒட்டி வெளியான அறிவிப்புல கமல்ஹாசனின் 234 படத்தை மணிரத்னம் இயக்குறாரு அப்படின்னு ரெட்ஜை நிறுவனம் அப்படத்தை வெளியிடுதுன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. லைகா நிறுவனம் சுபாஸ்கரன் சென்னையில இருக்கும் போதே இந்த அறிவிப்பு வெளியாயிருக்கு. அந்த தகவல் தெரிஞ்சதும் சுபாஸ்கரன் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. 100 கோடி ரூபாய் வரை நம்ம கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்காரு கமல்ஹாசன். அதுக்கான வேலைகள் பத்தி எதுவும் சொல்லாம அடுத்த படத்தை அறிவிக்கிறதா அப்படின்றதுதான் அவருடைய கோபத்துக்கு காரணம். கமல்ஹாசன் புத்திசாலித்தனமா கமல் 234 படம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாலும் அப்படம் 2024 வெளியீடு அப்படின்றதுதான் அறிவிச்சிருக்கிறதுனால இந்தியன் 2 முடிஞ்சதும் அந்த படத்தில் நடிச்சாதான் 2024 வெளியீட்டுக்கு தயாராக முடியும். இதனால தலைவன் இருக்கிறான் படத்தின் நிலை என்னவாகும், கமல்ஹாசன் என்ன திட்டம் வச்சிருக்கிறார் அப்படின்றது யாருக்குமே தெரியலன்னு சொல்றாங்க. இந்த பின்னணியில தான் எங்க படத்தை முடிச்சு கொடுத்துட்டு அடுத்த படத்துக்கு போகணும்னு கமல்ஹாசனிடம் கராரா சொல்றதுதான் அப்படின்னு யோசிச்சிருக்காங்களாம். அதுக்கு அவர் சம்மதிக்கலன்னா சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கிறதுன்னு லைகா தரப்பு முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. இதன் காரணமாக தான் கமல்ஹாசன் பிறந்தநாள் விருந்துக்கு அழைப்பு இருந்தும் அதுல கலந்துக்காம புறக்கணிச்சிருக்காரு சுபாஷ்கரன். இது எல்லாம் சேர்ந்துதான் கமல்ஹாசன் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லாம லைகா நிறுவனம் தவிர்க்க காரணம் அப்படின்றத சொல்றாங்க கோடம்பாக்கம் வட்டாரத்துல. ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கு பின்னாடி எத்தனை கோடி ரூபாய் மதிப்புள்ள வணிகம் இருக்குது அப்படின்றதுதான் சோகம்.